வணக்கங்க நான் உங்கள் இயக்குனர் எஸ் டி ரமேஸ்வரன் பேசுகிறேன் சுவாதி கொலை வழக்கு என்கிற நுங்கம்பாக்கம் படம் கடந்த 2.5 வருட போராட்டத்திற்கு பின் அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் சுவாதியுடைய அப்பா அம்மா அப்புறம் ராம்குமார் வீட்டில் மற்ற இதர சமூக பிரச்சனைகள் சென்சார் பிரச்சனைகள் அனைத்தையும் கடந்து இந்த மாதம் 24ஆம் தேதி சினிஃப்ளிக்ஸ் இந்த ஓடிடி தளத்தில் கேபிள் சினி நெட்ஒர்க்கில் ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலேயே இதை நாங்கள் கொண்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு டிவியோ மற்ற இதுவோ பயன்படுத்த தேவையில்லை சாதாரண டிவிலையும் இந்த படத்தை பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த பிரச்சனை இது மாதிரி பிரச்சனை வந்து வேறு எந்த படமும் சந்தித்ததே இல்லை இந்த படத்தில் மிகப்பெரிய பிரச்சனை சந்திச்சிருக்கு அதாவது கோர்ட்டில் 2 வாட்டி எனக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணாங்க அதை வந்து என்னோடய தயாரிப்பாளர் ரவிதேவன் முன்னிருந்து நடத்தி எனக்கு இது பண்ணி கொடுத்தாரு ரிலீவ் பண்ணி கொடுத்தாரு மேலும் வந்துட்டு இந்த படம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தொண்டர்கள் செய்தாங்க அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை வந்துட்டு வெளிக்கொண்டு எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லைன்றது பகிரங்கமாக இன்டர்வியூ கொடுத்தாரு இது மாதிரி சமூக அக்கறையோடு எடுத்துக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய நீங்கள் உதவி செய்யணும் அனைவரும் ஈஸியாக பார்க்கும் வழியில் இந்த படத்தை நான் பண்ணியிருக்கிறேங்க பெரிய அமௌண்ட்டோ இல்லையோ இல்லை சின்ன தொகை கொடுத்தா போதும் படத்தை வந்து அவங்க வீட்டில் சேனல்லையே பார்த்துடலாம் சினிஃப்ளிக்ஸ்னு 77 கேபிள் நெட்ஒர்க்கில் செட்டப் பாக்ஸில் இது வரும் இந்த படத்தை பார்க்கலாங்க அதாவது கேள்வி அதாவது யாருக்காவது ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம எதாவது செய்யலாம் இந்த படத்தை எடுத்துக்கு காரணம் முக்கிய காரணமே மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம முழு நேரமும் முயற்சி செய்ய வேண்டாம் அட்லீஸ்ட் நம்மளோட டயத்தில் வந்து ஒரு ஏதாவது 10% ஸ்பெண்ட் பண்ணி காப்பாற்றலாமேன்ற ஒரு எண்ணத்தை கண்டிப்பாக உருவாக்கும் அது மூலம் இல்லாமல் ஒரு குடன்பிற சகோதரியோ இல்லை மகளோ ஒரு 18 வயசு மகளோ மகனோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் அவர்களை வந்து மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ் உருவாக்கும் நம்ம மகள் மேலேயும் மகன் மேலேயும் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் இல்லை அந்த பசங்களாக இருந்தாங்களோ அவங்களுக்கும் ஒரு அக்கறை தரும் நம்மளுக்காக நம்பி ஒரு குடும்பம் இருக்குது நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டால் நம்ம குடும்பமே சீரழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக தூண்டுற அளவுக்கு மன ரீதியாக ஒரு உணர்வினை ஏற்படுத்தும் வகையில் பண்ணியிருக்கிறோங்க அதனால தான் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை நாங்கள் வெளியே கொண்டு வரும் இது தியேட்டர் கண்டிப்பாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறது முக்கிய காரணம் வந்து தியேட்டர் வந்து இன்னும் சரிப்பாகுவதற்கு என்னுடைய எங்களுடைய கணிப்புப்படி எப்படி 5-6 மாதம் ஆகும் என்று தோன்றது அதுவும் 50% தான் ஃபில் பண்ணணுன்றாங்க எங்கள் மாதிரி சின்ன படங்கள்லாம் 50% ஃபில் பண்ணால் கட்டுப்படி ஆகாது ஜிஎஸ்டி தரணும் தியேட்டர் ரெண்டு தரணும் மெயின்டெனன்ஸ் தரணும் அதுக்கப்புறம் கையில் பணமே வராது சார் இது ஓடிடி பெரிய ஓடிடி தளத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சின்ன படங்களை வந்து பார்க்குறாங்க எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ரெவன்யூ வருமா அந்த அளவுக்கு இதாகிட்டாங்க இப்போ சினிஃப்ளிக்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மக்களை கொண்டுடையே ஒரு ஏழ்மைத்தனமான முறையில் கொண்டு வந்துக்கிறாங்க சினிஃப்ளிக்ஸ் நிறுவனம் அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிள் நெட்ஒர்க்கோட டைப் பண்ணிக்கிறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து 1 கோடி 10 லட்சம் கேபிள் நெட்ஒர்க்கோட செட்டப் பாக்ஸில் வந்து இந்த படம் வந்து ரிலே ஆகுது வேறு எந்த பெரிய படம் கூட இந்த அளவுக்கு ரிலீஸ் ஆனதில்லை 1 கோடி 10 லட்சம் வீட்டில் வந்து இந்த படத்தை வந்து விரும்பினாங்கன்னா அவங்க அதிகபட்சம் ஒரு டிஃபன் சாப்பிட்ற காசுலாம் இருக்காது அதுவும் கம்மியான காசில் இந்த படத்தை பார்த்துடலாங்க அதுவும் வந்து நிறைய இதெல்லாம் இல்லை ஆண்ட்ராய்டு டிவி ஸ்மார்ட் டிவி ஃபயர் ஸ்டிக்கு இன்டர்நெட் இது எதுவுமே தேவையில்லைங்க இதை வச்சுட்டு சாதாரண அந்த அவங்களே இது பண்ணி பார்த்தலாம் முடியலன்னா அந்த கேபிள் ஆப்ரேட்டர் சொன்னால் அவர் ஆன் பண்ணி கொடுத்துருவாருங்க அப்படி சார் புளி பசுதா கூட புல்லு சாப்பிட்டா ஒரு பழமொழி இருக்கு சார் படம் வந்து எப்படினா பட்டு போலான்னா நான் இது நேரம் வந்து 6 படம் பண்ணியிருக்கலாமே இந்த படம் ஒரு படம் பண்ண செலவுக்கு 6 படம் பண்ண முடியும் 20 லட்சம் ரூபாயில் மக்களை திரும்பி பார்க்க முடியும் சார் ஒரு ட்ரெஸ்ஸை ஆகுது போட்டு ஒரு ஸ்டில் ஒன்று போட்டால் முடிஞ்சு போச்சு சார் அது நம்மளால திரும்பி பார்ப்பாங்க ட்ரெஸ் இல்லாமல் இப்போ நான் சட்டை கட்டினாலே எல்லாம் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா பார்ப்பாங்க அதுவா நாகரிகம் சொசைட்டி நம்ம எப்படி வரணும்னு இருக்கு இல்லையா சார் கல்லூரிக்கு எப்படி போனோம் பள்ளிக்கு எப்படி போனோம் கோயிலுக்கு எப்படி போனோம் இப்படி ஒரு இது இருக்கு இல்லையா சார் நீங்கள் பாட்டு போகலாமா ஒரு ஸ்க்ரீன்றது எவ்வளோ பெரிய சார் அந்த காலத்தில் எத்தனை ஜாம்பவான்கள் வந்த இடம் சார் சினிமான்றது நீ பாட்டு வந்துட்டேன்றதுக்காக உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டாங்கிறதுக்காக நீங்கள் பாட்டு எப்படி இடம் எடுத்துகிட்டு இருப்பீங்களா படத்தை சொல்லுங்கள் சார் படம் வந்து எத்தனை பேர் வந்து பார்க்கறது என்ன வயசை பார்ப்பாங்க சொல்ல முடியுமா சார் 10 வயசு, 12 வயசு, 20 வயசு, 30 வயசு, 50 வயசு, 60 வயசு எல்லார் வீட்டிலையும் எல்லார் மனிதர்களும் மறைமுகமாக தவறு செய்து தான் வாரிசுகள் உருவாக்குறாங்க அதை வந்து ஓப்பனாக வச்சுட்டு போயிடலாமே எதுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிறாங்க அது எது வைக்கணுமோ அதுதான் வைக்கணும் நம்ம அதில் போயிட்டு நீ வந்து ஓப்பனாக காட்டிட்டு இருந்தேன் அது நல்லா இருக்குமா சொல்லுங்கள் நம்ம உடன் பிறந்தவங்களுக்கு இதுவாக இருக்குமா நம்மளுக்கு அந்த நண்பர்களுடைய குடும்பத்தில் பார்ப்பாங்க மதிப்பாங்களா மறையத வேண்டாமா பணம் சம்பாதித்து மட்டும் குறிப்பாக இருந்தால் அது சினிமாக்குள்ளே வந்திருக்க வேண்டாமே வேறு ஏதாவது நிறைய தொழில் இருக்குது சினிமா கூட வேறு எதுனா தொழிலாம் பண்ணலாமே சினிமாவில் வந்துட்டு நீ வந்து ஒரு இவ்வளோ தரங்கிட்டு போகக்கூடாது இல்லையா அது மாதிரி போஸ்டரையும் அது மாதிரி ட்ரெய்லரையும் ட்ரெண்ட் ஆகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார் ஒரு செகண்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு போகலாம் சார் நான் எடுத்தேன்னா ஒரு ஷார்ட் எடுத்தால் அதில் ட்ரெண்ட் ஆக்க முடியும் சார் எனக்கு அந்த டேலண்ட் இருக்குது சார் ஏன்னா முறையாக படிச்சுட்டு வந்தேன் சார் நான் எங்களுக்கு திரைப்பட கூட எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அந்தளவுக்கு எங்களுக்கு தெரியும் சார் அறிவு அந்தளவுக்கு அது அது கண்டிப்பாக பார்ப்பாங்க சார் அந்த வயசில் பார்ப்பாங்க ஆனால் அவனை காரி துப்பிட்டு தான் போவாங்க சார் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்ன 10 பேர் பார்த்தாலும் கை கொடுத்துட்டு போவாங்க சார் ஜனனம் படம் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து டிவியில் பார்த்தா ஃபோன் எனக்கு எப்போ ஜனனம் படம் ஓடுதோ டிவியில் அன்றைக்கி குறைந்து ஒரு 10 போனாவது வரும் உளவுத்துறை பார்த்தோன்னா அன்றைக்கி ஒரு 50 ஃபோன் வரும் அவர் படத்தை ஒரு படத்தில் பார்த்துட்டாங்கன்னா ஒரு ஃபோன் வராது திட்டுறது தான் வீட்டு வாசலில் நிற்பாங்க
மிகப்பெரிய தப்பு இயக்குனர் அவர்களே உங்களை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தயவு செய்து இனிமேல் இது மாதிரி படங்களை எடுக்காதீர்க பிழைப்பதற்கு நிறைய வழி இருக்குதுங்க சினிமா ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட்ங்க 10 வருஷம் கழிச்சு நீங்க எங்க பேர் பிடிங்களா எங்க இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமாங்க உங்க ரெக்கார்ட்ல இருக்க மாட்டீங்க நீங்க பணம் சம்பாதிக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் படம் பண்றது மட்டும் இல்லைங்க அதுல வந்து ஒரு கொஞ்சமாவது கருத்து சொல்லணும் கருத்து சொல்ல வேண்டாம் ஒரு காமெடி சொல்லுங்க எல்லாம் உங்க தமிழ்நாடு மக்கள் இந்தியா மக்கள் டென்ஷன்ல தான் இருக்காங்க ஒரு நல்ல காமெடி சொல்லிட்டு போங்க இல்ல நல்ல குடும்ப கதையான கதை சொல்லிட்டு போங்க டிவிலயே எவ்வளவு அழகான படங்கள் சீரியல் எடுக்கறாங்க நீங்க போயிட்டு இப்படி ட்ரெண்டிங்கா வரணும் பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு போறீங்க நல்ல படங்கள் எடுங்க சார் நீங்க சின்ன வயசு நினைக்கிறேன் ரொம்ப அழகான படம் எடுங்க தவறுகளையும் அழகாக சொல்ல முடியும் அதை சொல்லி பாருங்க அதை விட்டுட்டு நான் சாதிக்கிறேன் செய்யறேன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க ஏன்னா மீடியா ரொம்ப பெரிய வைப்ரேலான ஒரு தொழில் அது தெய்வீகமான தொழில் அங்கே கெடுத்துறாதீங்க தயவுசெய்து கெடுத்துறாதீங்க ப்ளீஸ் ஆமாங்க சார் நுங்கம்பாக்கம் படத்துக்கு வந்து இவ்வளோ எதிர்ப்பு வந்தது காரணமே வந்துட்டு நிறைய உண்மைகள் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் போகாத அளவுக்கு கூட நாங்கள் போயிருக்கிறோம் என்னுடைய கதையாசிரியரும் வசனகர்த்தம் ஆர்பி ரவி வந்து அங்கேயே ஒரு 3 மாதம் தங்கியிருந்தார் சார் அந்த இடத்துல மேன்ஷனில் தங்கியிருந்தார் பல உண்மைகளை கண்டறிஞ்சார் அதாவது நாங்கள் அதாவது சொல்கிறோமே நாங்கள் கொண்டு வந்த முடிவு தான் கடைசி கிளைமேக்ஸில் 2.5 வருஷம் முன்னாடி எடுத்த கிளைமேக்ஸ் தான் போன மாதம் பத்திரிகையில் வருது ஹியூமன் ரைட்ஸ் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிக்கிறோன்றாங்க நாங்கள் அந்த படத்துடைய கிளைமேக்ஸே வச்சுட்டோம் இந்த முடிவுக்கு வந்து ஒரு காரணம் தெளிவாக வேண்டும் என்றால் மனித உரிமை கழகம் வந்து இதை எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று அது 2 மாதம் 1 மாதம் முன்னாடி தான் பேப்பரில் நியூஸ் ஆகுது அப்போ எந்த அளவுக்கு யோசிச்சிருப்போம் பார்த்துங்க 2.5 வருஷத்துக்கு நாங்கள் அட்வான்ஸாக யோசிக்கிறோம் அதாவது ஒரு சமூகத்தில் வந்து யாராருக்கிட்ட சார் அங்கே வந்துட்டு நல்லவங்க கெட்டவங்க இதெல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியும் நீதிமன்றம் பார்த்துக்கும் நம்ம நாட்டுடைய நீதி மாதிரி வேறு வெளிநாட்டில் எங்கேயுமே இல்லை அவ்வளோ அழகான நீதி தந்துட்டுருக்காங்க நீதிமன்றங்கள் அவங்க பார்த்துக்குவாங்க ஆனால் நம்ம கண்ணெதிர்க்க ஒரு தப்பு நடந்தால் கண்டிப்பாக தட்டி கேட்கணும் இல்லை தடுத்து நிறுத்தணும் சார் ரெண்டும் செய்ய முடியலன்னா யாருக்கா சொல்லியாவது இது பண்ணணும் சார் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு படி பார்த்தீங்க ஒரு படத்தை பற்றி கண்டிப்பாக நான் வந்து இந்த படம் மட்டும் இல்லைன்னா அந்த படத்தை நான் வெளியே வரவே விட மாட்டேன் சார் என்ன முடிஞ்ச அத்தனை எப்பசம் போடுவேன் சார் நான் அது மாதிரி சில விஷயம் தப்பு நடந்தால் விடக்கூடாது சார் சமூகத்தில் வந்துட்டு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட்லேயே நம்ம பொங்கி வரணும் சார் ரௌத்ரம் பழகுன்ற வார்த்தை எதுக்கு சார் இருக்குது அந்த வார்த்தை தேவையானது கோபம் பட்டே தீர வேண்டும் சார் நம்ம வந்து அது பண்ணலனா மனிதரே இல்லை சார் இது நான் வந்து நான் கேள்விப்பட்டேன் வருவதற்கு ஒரு 1 வருக்கு முன்னாடி இயக்குனர் மிகப்பெரிய இயக்குனர் அவர்கள் வந்து இந்த படத்தை போய் கண்டித்திருக்கார் அவர் கண்டித்தாருனா உண்மையாக அது வந்து ஒரு கல்லூரியின் முதல்வர் அளவுக்கு சொல்லலாம் அவர் சொல்கிறார்னா உண்மையாக தான் இருக்கும் நான் வந்து அவருடைய வழியிலும் சொல்கிறேன் மிகப்பெரிய தவறு இயக்குநர்களே இந்த மாதிரி படங்களை இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம ஊரில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்குது இன்றைக்கி சாப்பாடெல்லாம் கஷ்டப்படுறாங்க நம்ம நாடு முன்னுக்கு வர எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இது மாதிரிலாம் விஷயம் இருக்குது படித்த பையன் மாதிரி இருக்கிறீங்க நிச்சயமாக அது மாதிரி நோக்கத்தில் போங்க காமெடி இருக்குது வா எவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அதை மாதிரி படங்கள் எடுங்க இது மாதிரி வல்கர் போதியோடு எடுத்து படத்தை எடுத்து மக்கள் போஸ்டர் பார்க்குறாங்க எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆவாங்க நினச்சி பாருங்கள் அப்பாவுக்கு பின்னாடி பொண்ணு உட்காந்துட்டு வருவா அவள் எட்டி பார்ப்பா அவங்க அப்பாங்காரன் ஃபீலை நீங்கள் நினச்சிருக்கீங்களா தங்கச்சை கூப்பிட்டு போகிற அண்ணனுடைய ஃபீலிங் நினச்சி பார்த்துக்கிறீங்களா இல்லை உங்கள் அம்மாவை கூட்டு போகும்போது உங்கள் அம்மாவுடைய ஃபீலிங் நினச்சி பார்த்துக்கிறீங்களா எத்தனை பேர் எல்லாரும் பார்த்தாங்களப்பா அந்த போஸ்டரை என்னால் பார்க்க முடியலைங்க அங்கேருந்து நான் வரும்போது பார்த்துட்டு வரேன் போஸ்டரு அவ்வளோ போஸ்ட் ஒட்டிக்கிறீங்க அது பார்க்கறதுக்கே சகிக்கலைங்க நான் தயவுசெய்து கொஞ்சம் பொறுப்பு சமூக அக்கறையோடு படத்தெடுங்க நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு போனால் பெரிய விஷயங்க அந்த தொழில் கிடச்சிருக்குதுண்ணா தயவுசெய்து உணர்ந்து செய்யுங்க உங்கள் மேலே எனக்கு வந்து நீங்கள் யார் என்ன எதோ தெரிய தெரியாது உங்கள் மேலே தனிப்பட்ட வெறுப்பு இல்லை சமூக அக்கறை கொஞ்சமாவது இருக்கட்டுங்க ப்ளீஸ் ஓகே சார்